ஆக்சுவலாக பிபிசி அந்த இங்கிலாந்து ஆக்டை பற்றி தான் எனக்கு விஷயமா இருக்கு. ஆக்ட் பிபிசி இங்கிலாந்து ஆக்ட் படி சில விஷயங்கள் சொல்கிறாங்க, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். மற்றபடி இதோ வேணும்னு பிபிசி பண்ண மாதிரி எனக்கு தோணல. நீங்கள் அரசியல் சம்மந்தமாக நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படி. இல்லை 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 அப்படிலாம் அப்படி பண்ணுங்க. ஓ சரி சரி, நான் இங்கே பேசுகிறேன். வணக்கம். பிபிசி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாங்க சமீபத்தில், தெரியும். அதாவது குஜராத் கலவரம் 2022 நடந்த கலவரத்தை பற்றின ஒரு படம். ஸோ இது முழுக்க முழுக்க பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிரான டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், மோடிக்கு எதிரான டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்லாம் சொல்லி அந்த படத்துக்கு மத்திய அரசு தடை விதிக்குது. ஸோ அதுக்கப்புறம் சரி ஏதோ பிரச்சனை பெருசாக இருக்கு போலன்ட்டு என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கக்கூடிய நிறைய குழுக்கள் அந்த படத்தை வெளியிட்டாங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் பார்த்தாங்க, பார்த்தவங்க சிலர் கைது செய்யவும் போட்டாங்க. சரி, இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்கல. பொதுவாக எந்த அரசு ஆளும் அரசு எதுவாக இருந்தாலும் அரசுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய குழுவின் மீது அல்லது ஊடகத்தின் மீது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க, அது வழக்கமாக நடக்கிற விஷயம்தான். பட் அதில் கொஞ்சம் ஒழிவுமறை இருக்கும். இது ரொம்ப அப்பட்டமாக இமிடியேட்டாகவே பிபிசி ஆஃபீஸோட டெல்லி ஆஃபீஸு மும்பை ஆஃபீஸில் ரைடு போனது ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. ஸோ அப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி பிபிசி இந்த விஷயத்தில் வேணும்னே, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, ஸோ வேணும்னே பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒன்றை கிரியேட் பண்ணணும், மோடிக்கு எதிராக ஒரு விஷயத்த ஒரு வேவை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கா அப்படிங்கிறது முதல் கேள்வி. காங்கிரஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களே இந்த விவகாரத்தில் பிபிசிக்கு. ஸோ அப்போது பிபிசிக்கு பின்னாடி இந்த விஷயம் வெளியே வர்றதுக்கு நம்ம காங்கிரஸ் தான் காரணமா அப்படிங்கிறது. இல்லை இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை தடை பண்ணணும், இது வந்து முழுக்க முழுக்க பிரிட்டிஷர்ஸ்க்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்களே. ஸோ அப்போ இந்த படமே வந்து வெளியே வர்றதுனால பார்க்கறதுனால இந்தியாவுக்கு ஏதாச்சும் நமக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா, இந்த மாதிரி பல பல ஆங்கிளில் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஏற்கனவே பிபிசியை வந்து ஒன்று இரண்டு முறை தடை செஞ்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி இந்த முறையும் தடை செஞ்சுருவாங்களா, இப்படியெல்லாம் பல பல ஆங்கிளில் யோசிக்கலாம். அந்த அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு பதிலாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது நினைக்கிறேன். பிபிசி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம், 1922 ஆரம்பித்த நிறுவனம். இந்தியாவுக்கு 1940 தான் வருது, வரும்போதே சேனலெல்லாம் வரல, அது எஃப்எம்மாக வருது, இந்தி மொழியில் பேசக்கூடிய ஒரு எஃப்எம்மாக தான் வந்து முன்னாடி வருது. இன்றைக்கி நம்ம இந்த இஷ்யூ பற்றி பேசணும்ல, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் மோடிக்கும் பிபிசிக்கும் அதை இந்த இஷ்யூ பற்றி பேசும்போது ஏற்கனவே பல இஷ்யூஸ் இது மாதிரி நடந்திருக்கு, பல முறை தடை செய்யப்பட்டிருக்கு பிபிசி சேனல். ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா 1970 பிரெஞ்சு டைரக்டர் ஒருத்தர் லூயிஸ் மல்லே அவரோட பேர், அவர் என்ன பண்றாரு, ஃபேண்டம் இந்தியா அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறாரு. இப்போ இப்போதைக்கு வந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் 2 எபிசோடா வந்ததுல, இது மாதிரி அது ஒரு 7 எபிசோடா. அது ரொம்ப முக்கியமா விவாதிக்கப்பட்ட விஷயம்னா இங்க இருக்கக்கூடிய வறுமை, இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமை பத்தி டீட்டெயிலா பேசுறாங்க. ரெண்டாவது நீலகிரியில தேயிலைத்தோட்ட தொழிலாளர்கள் பத்தின வாழ்வியல் முறை முன்னாடி எப்படி இருந்தது நமக்கெல்லாம் தெரியும், ஸோ அதை பேசுறாங்க ரொம்ப டீட்டெயிலா. இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையான சாதிய கட்டமைப்பு, இந்தியாவில் சாதிய கட்டமைப்பு எவ்வளவு வேரூன்றி இருக்கு, அது எவ்வளவு தவறா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தான் 7 எபிசோட அந்த ஃபேண்டமெடியா டாக்குமெண்ட் பேசுது. இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, இவங்க எப்பவுமே அந்த பிரிட்டிஷ் வந்து ஒரு மேட்டிமை மனையில இருந்துட்டு நம்மளை வந்து நம்மள மாதிரி நாடுகளை குறிப்பா இந்தியாவை கீழே வச்சு பாக்குற ஒரு மனநிலையில்தான் இந்த இன்னைக்கு வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்கல்ல, இதே குற்றச்சாட்டு அப்பவும் சொன்னாங்க. இவங்க ரொம்ப நம்ம ஊர்ல புரியிற மொழியில, அதாவது கமல் மொழியில சொல்லணும்னா பால்கனி மனையில இருக்கிறாங்க, பால்கனி மனையில இருந்துட்டு இந்தியாவை பாக்குறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம வறுமையா இருக்கிறோம், நம்ம தொழிலாளர்லாம் கஷ்டப்படுறாங்க, இங்க சாதிய கட்டமைப்பு இவருக்குள்ள ஒற்றுமை இல்லை, இந்த மாதிரி வந்து நம்மை கீழாக பார்ப்பதால் தான் வந்து இது மாதிரி எல்லாம் படம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ அந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் இந்தியாவில பிபிசி சேனல தடை பண்றாங்க. முதல் முறையா இன்னைக்கு நம்ம இந்த டாக்குமெண்ட்ரியை தடை பண்ணாங்கல்ல, அப்படி இல்லை சேனலையே தடை பண்றாங்க. ஸோ சேனல் பேன் இன் இந்தியா. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அவங்க கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் மூவ் பண்ணி திரும்பவும் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் இந்தியாவை முழுக்க உலுக்கிய எமர்ஜென்சி சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த எமர்ஜென்சி காலம் எவ்வளவு மோசமானது, இந்தியாவை எவ்வளவு பாதிக்குது, பொருளாதாரத்தை எவ்வளவு பாதிக்குது, மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த செய்தியா தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க பிபிசி. இப்போ பெரிய எதிர்ப்பு, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே போராடுறாங்க பிபிசியை தடை பண்ணுறது. ஸோ ரெண்டாவது முறையாக மீண்டும் பிபிசி தடை செய்யப்படுகிறது. டாக்குமெண்ட்ரியோ அந்த செய்தியோ தடை இல்லை, பிபிசி இரண்டாவது முறையாக முழுவதுமாக தடை செய்யப்படுகிறது. ஸோ ரெண்டு முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் பிபிசி. ஆனாலும் பிபிசி வந்து அடங்குற மாதிரி இல்லை, நம்ம மொழியில் சொல்லணும்னா
எனக்கு என்ன கேட்டா பிபிசி எடுத்து பேசக்கூடிய சர்ச்சையாகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஒரு ஊடகத்தோட முக்கியமான வேலை என்ன வரும், ஒரு நேர்மறையான ஊடகமாக இருந்தால் அவங்களோட முக்கியமான வேலை சர்ச்சைக்குரிய விஷயங்கள், மக்கள் பாதிப்படையக்கூடிய விஷயங்கள், அல்லது அரசியல் தளத்தில் நடைபெறக்கூடிய தவறான அல்லது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வருவதுதான் ஒரு ஊடகத்தோட வேலை. பல நேரங்களில் பிபிசி வந்து அதை செஞ்சுட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் பிபிசி வெளியிடக்கூடிய அது டாக்குமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி செய்தியாக இருந்தாலும் சரி ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனாக எல்லாராலையும் பார்க்கப்படும். ஸோ அப்படிதான் என்ன பண்ணுறாங்க, நிர்பயா பாலியல் வழக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டாங்க, இந்தியாவின் மகள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியாவே ஒலுக்கிய ஒரு சம்பவம். அப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்குமா அப்படிங்கிறது என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பலரையும் வெட்கி தலைவினியை வைத்த ஒரு சம்பவம். இந்தியாவின் மகள் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிடுறாங்க. அப்போ மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து பெரிய விமர்சனங்களை வைக்கிறார் பிபிசிக்கு எதிராக. இது தவறு, ஒரு இஷ்யூவை பத்தி பேசாம நீங்க என்ன ஒட்டுமொத்தமா இந்தியாவை பத்தி தப்பா பேசுறீங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மினிஸ்டரா இருந்த வெங்கையா நாயுடு என்ன பண்றாரு, இந்த டாக்குமெண்ட் இந்தியாவின் மகள் என்கிற டாக்குமெண்ட்ரியை பேன் பண்றாரு. இப்ப எப்படி இந்த டாக்குமெண்ட்ரியை தடை பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியாவின் மகள் என்கிற டாக்குமெண்ட்ரியை தடை பண்றாங்க. ஸோ இது இந்தியாவுக்கும் பிபிசிக்குமான உறவு கிடையாது, உறவு சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இது இந்தியா கூட மட்டுமில்லை, பிபிசிக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் நடக்கக்கூடிய செய்திகளை அல்லது இஷ்யூஸை பேசுறதுனால பல நாடுகள் கூட இந்த பிரச்சனை இருக்குது. இந்தியாவுக்கும் பிபிசிக்குமான இந்த உறவு விரிசலோ இந்த பிரச்சனையோ புதுசில் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஹிஸ்ட்ரியை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. இது இந்தியாவுக்கும் பிபிசிக்கும் இடையே நடந்த பிரச்சனைகள். இது இந்தியா கூட மட்டுமில்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிபிசி தொடர்ந்து உலகம் முழுக்க எல்லா நாடுகளையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கிறதுனால பல நாடுகளில் பிரச்சனைகள் சந்திச்சு தான் இருக்குது. குறிப்பாக துருக்கி, பிரேசில் இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் அதிகமான எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் நிறைய, நான் ஸ்ரீலங்கா தெரியும், அங்கே விவாதிப்பதற்கு நிறைய விஷயம் இருக்குல்ல, அது மாதிரியான தொடர்ந்து செய்திகளெல்லாம் வெளியிடுவதால் ஸ்ரீலங்காவில் பல முறை வந்து இந்தியாவில் எப்படி பேன் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி பல முறை ஸ்ரீலங்காவிலே பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் பொதுவாகவே பிபிசி செய்யக்கூடிய விஷயங்கள். பிபிசிக்கு இது புதுசு இல்லை, இந்தியாவில் வரக்கூடிய எதிர்ப்பு ஒன்றும் புதுசு இல்லை, இது உலகம் முழுக்க அவங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் தான். சரி, இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம இதில் விவாதிக்க வேண்டியது இருக்கிறது, யாரும் அதை பற்றி பேசலை. எல்லாருமே இப்போ சொல்லக்கூடியது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே மைண்டில் என்ன இருக்குது, எஸ் எலெக்ஷன் வரப்போகுது, பிஜேபி ஆட்சிக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பிபிசி இன்னைக்கு இந்த டாக்குமெண்ட்ரி இந்த டைமில் அடுத்த வருஷம் எலெக்ஷன் இந்த டைமில் வெளியிடுறாங்க. இது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியிடப்பட்டதுங்கிறது தான் எல்லாரோட எண்ணமாகவும் இருக்குது, அது அது எல்லா தளத்திலும் இருக்கக்கூடிய எண்ணமாக தான் இருக்குது. பட் உண்மை அதுதானு விசாரிக்கும் பொழுது உண்மை அதுவாக இல்லை என்பது தான். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பேசி ஆகும். இப்போது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான டாக்குமெண்ட் இருக்குல்ல, முக்கியமான தகவல், ஒரு 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 இஷ்யூ வருதுன்னா அது பற்றின பின்னணி நடக்கக்கூடிய தரவுகளை எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து விசாரிப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குஜராத் கலவரம், இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு வந்து பின்னணியில் யார் யார் காரணம் என்பது வந்து ஒரு பக்கம் வந்து அதை ரகசியமாக அது எடுத்துகிட்டே இருப்பாங்க தகவல். இதை ஒவ்வொரு நாடும் அதை எடுப்பாங்க, அதை வெளியிடுவாங்க, அது ஊடகத்துக்கு வெளியிடுவதாகட்டும் அல்லது விசாரணை குழுக்களுக்கு கொடுப்பதாகட்டும் இது ஒரு நடந்துட்டு இருக்கு. பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அஸ் பர் ரூல்ஸ் இந்த மாதிரி வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி தரவுகளெல்லாம் எடுக்கும் பொழுது அவங்களோட ரூல்ஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 2013 முன்னாடி வரைக்கும் ரூல்ஸ் ஆனால் 30 பிறகுதான் இந்த தரவுகளை வெளியிடணுங்கிறது அவங்களோட ரூல்ஸ். 2013 தான் இந்த ரூல்ஸை மாத்துறாங்க. 30 ரொம்ப லாங் பீரியடா இருக்கு, அதை 20 குறைக்கிறாங்க. 20 நம்ம வெளியிடலாம், 30 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்ல. ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை நம்ம வந்து அந்த டீடைலாக ஃபுல்லாக எடுத்துட்டு 30 சும்மா வச்சுருந்து என்ன பண்ணுறது, 20 வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட்ல முடிவு பண்ணி 20 வெளியிடலான்ட்டு 2013 அப்படியான சட்டம் வருது. இந்த சட்டம் வந்ததுனால தான் 2022 நம்ம இந்த குஜராத் கலவரம் பற்றிய இந்த ஆவணப்படத்தை பார்க்க முடியும். 2002 கலவரம் நடக்குது, 2013 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸை மாத்துறாங்க. ஸோ 2022 பிபிசிக்கு அந்த தரவுகள் கிடைக்குது, 2023 துவக்கத்தில் நம்ம அந்த டாக்குமெண்ட்ரிலையுமே பார்க்குறோம். இதுதான் உண்மை. ஒருவேளை நான் சொல்ற மாதிரி 2013 இந்த ரூல்ஸை மாத்தாம 30 தான் வெளியிடணும்னு இருந்திருந்தா இந்த தகவல் இன்னும் 10 அப்புறமா தான் பிபிசிக்கே கிடைச்சிருக்கும். அந்த தகவல் வெளியே வந்திருக்கும் போது 2033 தான் அல்லது 2032 தான் இப்படியான ஒரு டாக்குமெண்ட்ரிலையும் வந்திருக்கும். அப்போ 2033 அன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்குமா, இல்லை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குமா, இல்லை வேற ஏதாச்சும் புதுசாக ஒரு கட்சி அல்லது ஒரு கூட்டணி கட்சி ஆட்சியில் கூட்டணி கட்சியோட ஆட்சி நடக்குமான்னு தெரியாது. அன்னைக்கு இது இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா கிரியேட் பண்ணாதான் கூட தெரியாது.
தகவல் அப்பதான் கிடைக்கும். ஸோ அப்பதான் அவங்க வெளியிட முடியும். தகவல் இப்ப கிடைச்சிருக்கு, இப்ப வெளியிட்டு இருக்காங்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இதை யாருமே விவாதிக்கல, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நமக்கு தெளிவாக தெரியுது பிபிசி இதை ஒரு இன்டென்ஷனாக பண்ணலை. காங்கிரஸ் சொல்லி இல்லை யாராவது யாருக்கிட்ட காசு வாங்கிலாம் பண்ண கதை கிடையாது. அவங்களுக்கு டாக்குமெண்ட் இப்போ தான் கிடச்சிது, அவங்க பண்ணிடுறாங்க. கிடைக்கலன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம இதில் கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் வந்து காங்கிரஸ் இதன் பின்னணியில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. காங்கிரஸ் இதன் பின்னணியில் இல்லை அப்படிங்கிறது இப்போ நான் பேசுகிற சொல்லால் புரிஞ்சிக்க முடியும். ஏற்கனவே நடந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 70s ரெண்டு முறை பிபிசி வந்து இந்தியாவில் தடை செய்யப்படும் பொழுது காங்கிரஸ் ஆட்சி தான். இது ரொம்ப சிம்பிள். ஒரு ஊடகம் ஒரு அரசுக்கு எதிரான அல்லது அரசு செய்த தவறை சுட்டி காட்டும் பொழுது அந்த அரசு அந்த ஊடகத்துக்கு எதிரான வேலையை செய்யும். எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க அந்த ஊடகத்துக்கு ஆதரவா பேசுவாங்க. இதுதான் ஃபேக்ட். ஸோ அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு கையில் எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி எலெக்ஷன் நெருங்குது. குஜராத் கலவரம் முக்கியமா ரொம்ப முக்கியமான பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது கரெக்டாக அந்த டைமில் வந்திருக்கும் போது காங்கிரஸ் கொஞ்சம் தீவிரமாக அதை எடுத்து கையாளுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்றபடி காங்கிரஸ் பின்னணியில் இருந்து காங்கிரஸால் வெளிவந்த விஷயம் இல்லைங்கிறது தெரியுது. பட் காங்கிரஸோட செயல்பாடு இயல்பு தானே, எல்லா எதிர்கட்சியும் இப்படி தானே செயல்படும். அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மற்ற எதிர்கட்சிகள் இப்படி செயல்பட்டுருக்கணுங்கிறது தான் உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம விவாதிக்கணும். சரி, பிபிசி இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை வெளியிட்டுச்சு. நீங்கள் முதல்ல தடை பண்ணுற அளவுக்கு போனதே சரியாங்கிற கேள்வி இருக்கு. நீங்கள் உண்மையாக இதை தடை பண்ணுற அளவுக்கு போகலைன்னா இந்தியாவில் பல பேர் பார்த்துக்க மாட்டான். நீங்கள் இதை தடை பண்ணுற அளவுக்கு போனதால தான் இங்கே பலரும் பார்க்க வேண்டிய சூழல் வந்தது. எல்லாருக்குமே தெரியும் அது மறைமுகமாக அது தமிழில் டப்பாயி வந்து பலருக்கும் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பல பல கட்சிகள் பல குழு பல இயக்கங்கள் வந்து ஓப்பனாக வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுற மாதிரியான செயல்கள்லாம் நடக்குதுல்ல. இது தடை பண்ணலைன்னா இந்த மாதிரி செயல்கள் நடந்திருக்காது. இது ஒரு இவ்வளோ பெரிய விவாதமாகவே மாறி இருக்காது. ஓகே, இப்படி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்குங்கிறது ஒரு செய்தியாக கடந்து போயிருக்கும். ரெண்டு நாளில் இது ஒரு பெரிய செய்தியாக்கியது. நீங்கள் அதை தடை செஞ்சது முதல் விஷயம். ரெண்டாவது ரைடு போகிறது. இவ்வளோ ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டிய இவ்வளோ சீக்கிரமாக இஷ்யூ போயிட்டு இருக்கும் போதே ரைடு போச்சுன்னா நம்ம ஒன்றுமே இதில் மறைக்க வேண்டியதில்லை. தெளிவாக தெரிஞ்சிருச்சுல்ல. பிபிசி ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வெளியிடுறாங்க, த மோடி கொஸ்டின் என்கிற டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதற்கு எதிராக நேரடியாக போய் அவங்களோட அலுவலகங்களில் ரைடு பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு சரியான விஷயமா மக்களால் பார்க்கப்படாது. ஒன்று இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்ததால் மட்டுமே மோடி தோத்துருவாரா அல்லது பிஜேபி வந்து மீண்டும் ஆட்சிக்கு வராமல் போயிடுமா? அப்படியான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பயத்தை தருகிற அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இம்பாக்ட் கொடுக்குன்னு மோடி அல்லது பிஜேபி அரசு நம்புகிறதா என்கிற கேள்வி. மோடி நிஜமாகவே இன்றைய தேதி வரைக்கும் அசைக்க முடியாத தலைவராகத்தான் இருக்கிறார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மோடி இன்னைக்கு தேதி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான சீட்டில் உட்காந்துட்டு இது மாதிரி எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். இந்த மாதிரி எதிர்வினையே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக கொஞ்சம் குறைச்சணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பொதுவான பலரின் கருத்து அதுவாகத்தான் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், இதனால பிபிசியை தடை செய்வார்களா? மீண்டும் காங்கிரஸ் தடை செய்வது போல பிபிசியை பிஜேபி தடை செய்வார்கள் அப்படின்னா தெரியல. அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகத்தான் தெரிகிறது. ரைடு வரைக்கும் போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட பர்சனல் மொபைல் ஃபோன் லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவசியம் இல்லாத விஷயம். பிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லண்டனில் இருந்த ஹெட் ஆஃபீஸ் இருந்தால் கூட அந்தந்த நாடுகள் அங்கங்கே வரக்கூடிய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வருமான வரி செலுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இல்லைனா இவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய விஷயங்கள் அரசுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக எல்லா இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அரசுக்கு எதிராக செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு வேலையை ஸ்ட்ராங்காக இல்லாமல் குறிப்பாக இந்த வருமான வரி விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு நிறுவனம் வந்து பேச முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய நிறுவனம் அரசுக்கு எதிராக உலகம் முழுக்க இருக்க அரசுகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசக்கூடிய நிறுவனம் அந்த மாதிரி விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஸோ அது இதனால் எதையும் காரணம் காட்டி பிபிசியை தடை செய்ய முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். அதையும் தாண்டி தடை செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்தால் கூட பிபிசி இதை எப்படி எதிர்கொள்ளும் என்பது ஏற்கனவே அவர்கள் எதிர்கொண்ட இடத்தை வைத்து நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் வருவார்கள் என்று தான் நம்புகிறேன். பட் அந்த அளவுக்கு இந்த தடை செய்யும் அளவுக்கு டாக்குமெண்டை தடை செஞ்சுக்கலாம், சேனலை தடை செய்யும் அளவுக்கு இந்த விவகாரம் போகாது நம்பலாம். ஒருவேளை அப்படி போனால் மேலும் ஒரு பின்னடைவாகத்தான் அது பிஜேபிக்கு அமையும் என்பது அவங்களுக்கு புரியும். எஸ், ஸோ நிறைய விஷயம் பேசிட்டேன். இந்த மோடி கொஸ்டின் என்கிற டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அதை தொடர்ந்து நடந்த விவகாரங்கள், பிபிசியோட ஹிஸ்டரி, இதை எப்படி அரசு கையாண்டு இருக்கலாம் என்று பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? போதும்ல. ஓகே.